தெலுங்கு நடிகரான நாகசைதன்யாவை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டாங்க சமந்தா. சில வருடங்களுக்கு அப்புறம் விவாகரத்து குறித்த அறிவிப்பு வெளியிட்டது பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. சமூக வலைதள கணக்குகள்ல இருந்து நாகசைதன்யா குடும்ப பெயரை நீக்கிய போது ஏதோ பிரச்சனை அப்படின்னு பேச்சு கிளம்பி இருந்துச்சு. அதன் பிறகு அவங்க விவாகரத்து குறித்து அறிவிச்சிருந்தாங்க. விவாகரத்து அறிவிச்ச பிறகு படங்கள்ல ரொம்ப பிஸியாயிட்டாங்க சமந்தா. ஹீரோயினியா நடிச்சுட்டு வந்தவங்க முதல் முறையா குத்தாட்டம் போட்டாங்க. அல்லு அர்ஜுன் நடிப்புல வெளியான புஷ்பா படத்துல ஓ சொல்றியா மாமா என்ற பாட்டுக்கு குத்தாட்டம் போட்டிருந்தாங்க சமந்தா. அதை பார்த்துட்டு முகம் சுழிக்கிறவங்க சுழிச்சாலும் பாராட்டுறவங்க பாராட்டிட்டு தான் இருந்தாங்க. அந்த ஒரு பாடலுக்கு ஆட 5 கோடி வாங்கினாங்களா சமந்தா. இப்போ கை நிறைய படங்களை வச்சிருக்காங்க. வச்சிருந்தாலும் தன்னை தேடி மேலும் நல்ல கதைகள் வந்தாலும் அதுலயுமே நடிக்க ஒப்பந்தமாயிருக்காங்க. கணவரை பிரிஞ்ச நிலையில தன் கவனத்தை திசை திருப்பவே சமந்தா இப்படி பிஸியா இருப்பதா சொல்றாங்க. சமந்தா தன் நண்பரான தனுஷ் வழியா ஃபாலோ பண்றாங்க அப்படி பேச்சு கிளம்பிருக்கு. அதாவது காதல் மனைவிய ஐஸ்வர்யாவை பிரிஞ்ச பிறகு தன் கவனத்தை திசை திருப்ப அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்சுட்டு வராரு அப்படின்னும் புது படங்கள்ல ஒப்பந்தம் ஆயிருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.